இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிறப்பு சான்று குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், பிறப்பு சான்று எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் அட்டை, கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை, வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் வழங்குதல், அரசு பணிகளுக்கான நியமனம் ஆகிய சேவைகளுக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் பிறப்பு சான்று பயன்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் திருமண பதிவு உள்ளிட்ட பல சேவைகளுக்கும் பிறப்பு சான்றிதழ்கள் ஆவணமாக செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சேவைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது பார்த்திங்கன்னா பிறப்பு சான்று ஒரு ஆவணமாக செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இனிமேல் வந்து பிறப்பு சான்று எல்லாத்திற்குமே நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இது எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிஆர்எஸ்டின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே crstn.org ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே சர்டிஃபிகேட் டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணால் பர்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்க்கான பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள். சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்தால் கிளிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணோம். நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், ஹாஸ்பிட்டலாக ஹோம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். டேட், மந்த், இயர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கிளிக் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் சொல்லிவிட்டு ஒரு நம்பர் ஷோ ஆகும், அந்த 5 நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ண பிறகு நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதில் போய்ட்டு வெரிஃபிகேஷன் நம்பர் பார்த்து அப்படி டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், சைல்டு நேம், மேலே ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், உங்களுடைய நேம், மேலே ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், ஃபாதருடைய நேம், மதர் நேம், ரிஜிஸ்டர்டைய சைனுடைய இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரைட் சைட் டாப் கார்டில் 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரிண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரிண்ட்டு கொடுத்தோடனே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ரைட் சைடில் PDF சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் நேம் இருக்கும், சேவ் கொடுத்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். சென்னையை சேர்ந்தவர்கள் எப்படி பிறப்பு சான்று ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு சென்னை கார்பரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் .gov.in வெப்சைட் ஆகும், அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும், லோட் ஆகி கம்ப்ளீட்டாக ரிவியூட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு அதோடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும், சென்னை கார்பரேஷன் .gov.in இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும், லோட் ஆகி கம்ப்ளீட்டாக ரிவியூட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா பர்த் அண்ட் டெத்னு ஃபஸ்ட் டெத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஃபஸ்ட் எடுத்துனே பர்த் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லோட ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜில் வந்து டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டேட், மந்த், இயர் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபீமேலே செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். 7511449 சொல்லியிருக்கும், அது நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோடனே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து சர்ச் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும்.
இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண தேதியில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சைல்டுடைய நேம், அவங்க மேலே ஃபீமேலாக, அவங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், கடைசியாக பிரிண்ட்னு இருக்கும். உங்களோட நேம், உங்களுடைய ஃபாதர் நேம் வச்சு உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு ரைட் சைடில் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் கொடுத்தோடனே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். அப்படி டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் டவுன்லோட் ஆகிருக்கும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.